இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பதிவு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மணியை வந்து எப்படி வந்து ஷார்ட் வேல வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணுறது, அதாவது குறுக்கு வழியில் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பதிவு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து சாரி, எதுக்காக சாரி கேட்குறேன்னா, அது வந்து குறுக்கு வழின்னு சொல்லக்கூடாது, அது வந்து வந்து ஒரு ஷார்ட்கட்னு சொல்லலாம். சரிங்களா, குறுக்கு வழினா தப்பாக நினச்சிப்பாங்க எல்லோரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மணி வந்து எப்படியா லைஃப்பில் வந்து ஏர்ன் பண்ணுறது, நம்ம லைஃப்பில் எப்படி மோட்டிவேஷ்னலாக இருக்கிறது, அதாவது எப்படி வந்து ஆக்டிவாக இருக்கிறது, எப்படி நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும். ப்ளஸ் வந்து இதில் மணி வந்து எப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது, ஷார்ட் கட்டில் அதாவது குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள்ளே நம்ம வந்து அதிக அளவு மணி வந்து ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன கேண்டிடேட்டாக இருக்கணும், அதுக்கு இதுக்கு வந்து என்ன எலிஜிபிள், உங்களுக்கு வந்து ஷார்ட் வேல மணி ஏர்ன் பண்ணணும்னா நீங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும்னா, குறைஞ்சது ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும், ப்ளஸ் வந்து சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கூட ஓகே, ப்ளஸ் வந்து ட்ரைனிங் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும். சரிங்களா, கண்டிப்பாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம், நல்ல ஒரு வேலை ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு வந்து 5 to 10,000 சாதாரணமாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து இன்னும் டெவலப்மெண்ட் தெரியல, பீப்புள்ஸ் தமிழ் பீப்புள்ஸ்க்கு யாருக்கும் தெரியல. அதர் ஸ்டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதர் நம்ம மும்பை, டெல்லி, பெங்களூர், சென்னை கூட பார்த்திங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே தவிர அதுக்கான பலனை அனுபவிக்கிறது கிடையாது. அதனால தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இதில் வந்து நான் எப்படி ரொம்ப ஷார்ட் வேயில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா, என்ன பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2,000 to 5,000 சாதாரணமாக நம்ம இன்கம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற எஃபெக்டை வந்து நீங்கள் உணர்ந்தால் தான் கண்டிப்பாக இதில் வந்து என்ட்ரி ஆக முடியும். சரிங்களா, மணி வந்து சாதாரணமாக வந்துடாது எல்லாருக்கும், பட்டு சாதாரணமாக வர வைக்கணும், அதுதான் வந்து நம்மளுடைய நம்ப. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, மணியை வந்து சாதாரணமாக ஏர்ன் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாராருக்கு மணி வந்து ஏர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய காண்டாக்ட் நம்பராக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் நம்பராக இருக்கட்டும், இல்லை உங்கள் மெயில் ஐடியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய டவுட்ஸாக இருக்கட்டும், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ட்ரிக்ஸை வந்து நான் ஓப்பனாக சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வந்து ஒரு வேல்யூவபிள் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து தெரியணும், உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து போய்விடேன். ஆனால் ஷோராக வந்து ஒரு நாளைக்கு வந்து மினிமம் அமௌண்ட் ஒரு 1,000 to 2,000 வந்து மேக்ஸிமம் 10 to 20 வரையும் கூட ஏர்ன் பண்ணுற அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் மன தைரியம் வேணும் உங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படும். உங்களுக்கு வந்து அதிக கம்மியான இன்கம், ஒரு நாளைக்கு 300 வந்தால் கூட போதும் சார், ஆனால் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு ஃபீட்பேக் எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது, 100% ஜென்யூன். எங்களுடைய இன்கம் ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணுவோம். நல்ல ஷார்ட் வேல வந்து மணியை வந்து நிறைய மணி, லாட் ஆஃப் மணிஸை வந்து ஏர்ன் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெயின் திங் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுற நாலேஜ் இருக்கணும், உங்களுக்கு லேர்ன் பண்ணுற மோட்டிவேஷனில் இருக்கணும். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மணியை வந்து ஷார்ட் வேல ஏர்ன் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய டார்கெட். அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அவங்களுடைய பொசிஷன் வந்து டெவலப்மெண்ட் ஆகுவாங்க. அவங்க டெவலப் பண்ணாங்கன்னா தமிழ்நாடே டெவலப் ஆகும். ஸோ தமிழ்நாடே டெவலப் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பேர். அதர் கண்ட்ரியை வந்து அதர் ஸ்டேட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ரிச்சாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமை கொண்டு வரணும். அதற்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக வந்து இதை வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. மணியை வந்து கம்பல்சரி எல்லோரும் ஏர்ன் பண்ண முடியும், அந்த மணியை வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரியல, அதுதான் விஷயம். மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா தெரியல, ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்றாங்க. பட் வேலைக்கு போனாங்கன்னா இந்த அவங்களுடைய ஜென்ரேஷனில் அவங்க வந்து மணி அந்தளவுக்கு ஏர்ன் பண்ண முடியாது. செகண்ட் ஒன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, பிஸ்னஸ்க்கு பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டு, மெயின்டெனன்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் நிறைய இருக்குது, அதெல்லாம் அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம், அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கும், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும்
நீங்கள் வந்து அடுத்தவங்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடாது, ப்ளஸ் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் எதுவும் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடாது. இது ரெண்டு இல்லாமல் மணியை வந்து ஷார்ட்கட்னு ஷார்ட் வேல வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, குறுகிய காலத்தில் அதிக அளவு மணி ஏர்ன் பண்ணுறது, உங்களுக்கு பற்றிய டிப்ஸ் நான் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக யாரே இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், லைஃப்பில் ஆக்டிவிட்டாக இருக்கணும், மோட்டிவேட்டாக இருக்கணும், மணி வந்து கம்பல்சரி வேணும் சார், இப்போ வந்து ஏர்ன் பண்ணி ஆகணுன்ற சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாவது ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு டிப்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.